Hi cuties, how are you all? I hope all are fine. Be safe at your home. Eat healthy food, drink more water, wash your hands frequently, take a bath twice a day. In this video, we are going to see grade second EVS subject. The topic name is My Body. In this video, we learn about identify the parts of our body and name the internal and external organs of our body. List the ways in which we can stay fit and healthy. These things we learn in this video. Our body is a wonderful machine. Okay, it has many parts. Different parts of our body help us to do activities like thinking, breathing, digestion and movement. These are called organs. Okay, each organ has its own function. There are two types of organs. One is internal organ and other is external organ. Okay, let us study about the internal organs of our body. First we see internal organs. Look at the picture. The parts inside our body are called internal organs. The brain, heart, lungs, kidneys, stomach, muscles and bones are some important internal organs. We cannot see our internal organs, but they function all the time. இந்த படத்தில் பார்த்தீங்களா, இதில் இருக்க நம்மளோட உடலுக்கு உள்ள, அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத நம்ம உடலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு பேர். ஓகேவா? என்னென்ன இருக்குது? பிரைன், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, ஸ்டொமக், மசில்ஸ் அண்ட் போன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். லெட் வி சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வி சி பிரைன். த பிரைன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. இட் ஹெல்ப் அஸ் டு திங்க் அண்ட் ரிமெம்பர். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. இட் லைஸ் ப்ரொடக்டட் இன்சைட் த ஸ்கல். பார்த்திங்கன்னா இதுதான் மூளை. இந்த மூளை எதுக்குள்ளே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா மண்டையொட்டுக்குள்ளே. சரியா? இந்த மூளையோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு இது வந்து உதவுது. அதாவது நம்மளோட நினைவுகளை சேமித்து வைக்கவும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த மூளை தான் காரணமாக இருக்குது. த நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் இஸ் ஹார்ட். If you touch the left side of your chest, you will feel something beating. It is your heart. The heart is protected by the rib cage. It is called the pumping house. It pumps blood to all our body parts. Light exercise and healthy food are good for our heart. நம்முடைய இடது பக்க மார்பில் கை வச்சு பார்த்தோம்னா ஏதோ துடிக்கிற மாதிரி இருக்கா, அதுதான் நம்மளுடைய ஹார்ட். இதையும் சொல்லுவோம். சரியா? இது வந்து ரிப்கேஜால் ப்ரொடக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பம்பிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்மளோட பிளட்டை, நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லா பகுதிகளுக்கும் என்ன பண்ணுது, பிளட்டை பம்ப் பண்ணுது. ஓகே, உடற்பயிற்சி செய்கிறதாலையும் நம்மளை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் வி சீ லங்ஸ். தெர் ஆர் டூ லங்ஸ் இன் அவர் பாடி. தே ஆர் ஆல்சோ கால்ட் ஏர் பேக்ஸ். வி ப்ரீத் இன் ஏர் இன் டு அவர் லங்ஸ். தே ப்யூரிஃபை த ஏர் வி ப்ரீத். த லங்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்முடைய உடம்பில் ரெண்டு லங்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் நுரையீரல். லங்ஸ்னு என்ன சொல்வோம்னா நுரையீரல். இதை வந்து தமிழில் காற்றுப்பை அப்படி. கார்பன் டை ஆக்சைடை வி ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் வி ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இது வந்து நம்ம உள்ளிழுக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு லங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The next internal organ is kidney. There are two kidneys in the body.
The kidneys are bean-shaped organs. They lie behind the stomach on either side of the spine. They filter blood and waste from our body. நம்ம உடம்பில் ரெண்டு கிட்னி இருக்குது. கிட்னா சிறுநீரகம்னு சொல்லுவாங்க, சரியா? இது எப்படி இருக்கும்னா அவரை வித வடிவத்தில் இருக்கும், பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஃபில்டர் பிளட் அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி, அதாவது ரத்தத்திலிருந்து சிறுநீரை பிரித்து எடுக்குது. நெக்ஸ்ட் வி சீ ஸ்டொமக். இட் இஸ் அ ஜே ஷேப்டு பேக். The food we eat goes into the stomach. It helps in the digestion of food. It stores food and breaks it down into smaller parts. It takes around 4 hours to digest the food. இது வந்து நம்ம வயிறுன்னு சொல்லுவோம். இது வந்து ஜே ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த வயிற்றுக்குள்ளே தான் போகுது. இது எதுக்காக, இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிக்கிறதுக்கு இது உதவுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி சி போன்ஸ். போன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், எலும்புகள். வி ஹாவ் மெனி போன்ஸ் இன்சைட் அவர் பாடி. போன்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். தே ஆர் இன்சைட் த ஸ்கின் அண்ட் கிவ் ஷேப் டு த பாடி. தே ப்ரொடெக்ட் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். போன்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஹோல்டு திங்ஸ். They also help us to eat, play, run, bend and sit. We must drink milk daily to keep our bones strong and healthy. நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து எலும்புகளால் ஆனது, சரியா? எலும்புகள் எப்படி இருக்கும், ஹார்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், சரியா? எலும்புகள் தான் நம்மளுக்கு நம்மளோட உடம்புக்கு வடிவத்தை கொடுக்குது, சரியா? இது வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, போன்ஸ் வந்து நம்மளை வந்து ஏதாவது திங்ஸ் எடுக்கிறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, ஈட் பண்ண, ப்ளே பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, உட்காறதுக்கு, பென் பண்ணுறதுக்கு, இந்த வேலைக்கெல்லாம் போன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம போன்ஸை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா டெய்லியும் பால் சாப்பிடணும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், மசில்ஸ். மசில்ஸ் மீன்ஸ் தசைகள் சொல்வோம். Muscles are connected to our bones. They lie below the skin. Muscles and bones together help us in body movement such as walking, running and eating. Our heart and stomach are made up of muscles. External organs. The organs that we can see from outside are called external organs. Sense organs are external organs. We have 5 senses: sight, hearing, smell, taste and touch. For these sensors, we have 5 sense organs. They are called sense organs because they help us to sense things around us. அதாவது நம்மளோட உடல் உறுப்புகளில், அதாவது வெளிப்பக்கம், அதாவது நம்மளால் நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய உறுப்புகளை தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ கண், மூக்கு, வாய், நம்மளோட ஸ்கின், இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க வெளியில் இருக்குது, நம்மளோட உடம்புக்கு வெளியில் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகே சில்ட்ரன், லெட் வி சி ஒன் பை ஒன். அவர் ஐஸ் ஹெல்ப் அஸ் டு சீ. வி ஹாவ் 2 ஐலிட்ஸ். தே ப்ரொடக்ட் அவர் ஐஸ். வி ஹாவ் ஐலேஷஸ் ஆன் அவர் ஐலிட்ஸ். நம்மளுடைய கண்கள் மூலமாக தான் நம்மளால் எல்லா திங்ஸையும் பார்க்க முடியும். நமக்கு கண்ணுக்கு மேலே இருக்கிறதுக்கு என்ன பேர், இமை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் அவர் ஐஸ். ஓகே சில்ட்ரன், ஹவு டு டேக் கேர் அவர் ஐஸ். டு நாட் ரப் யோர் ஐஸ். ஆல்வேஸ் ரீட் அண்டர் ப்ராப்பர் லைட். டு நாட் வாட்ச் டெலிவிஷன் ஃபார் லாங் ஹார்ஸ். வாஷ் யுவர் ஐஸ் வித் கோல்டு வாட்டர் எவ்ரிடே. இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளோட ஐஸை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஏர்ஸ். ஏர்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஹியர். ஆன் ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 பார்ட்ஸ்: த அவுட்டர் ஏர், த மிடில் ஏர் அண்ட் த இன்னர் ஏர். த அவுட்டர் ஏர் ஹியர்ஸ் த சவுண்ட் ஃபர்ஸ்ட், தென் த சவுண்ட் ட்ராவல்ஸ் டு த மிடில் ஏர் அண்ட் இன்னர் ஏர். அதாவது நம்மளோட காதோட உதவியினால் தான் நம்மளோட சவுண்டெல்லாம் கேட்க முடியும். இது வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க: அவுட்டர் ஏர், மிடில் ஏர் அண்ட் த இன்னர் ஏர். நம்ம
கேட்கக்கூடிய சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா அவுட்டர் ஏர், அப்புறம் வந்துட்டு மிடில் ஏர், அப்புறம் தான் இன்னர் ஏருக்கு போகும். ஓகே, டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஏர்ஸ், எப்படி நம்மளோட ஏர்ஸை பாதுகாக்கணும். நெவர் புட் எனி ஷார்ப் ஆர் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இன்சைட் த ஏர். அவாய்ட் லிசனிங் டு லவுட் மியூசிக். வி சுட் கிளீன் அவர் ஏர்ஸ் வித் சாஃப்ட் கிளாத் ஆர் ஏர்பட்ஸ். என்ன பண்ணக்கூடாது, ஷார்ப் திங்ஸை காதுக்குள்ளே வச்சு குடையக்கூடாது, சரியா? அப்புறம் சத்தமான மியூசிக்லாம் கேட்கக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஏரை சாஃப்ட் பட்ஸு இல்லாட்டி காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சு தான் என்ன பண்ணணும், ஏரை க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் த நோஸ். த நோஸ் ஹெல்ப் அஸ் டு ஸ்மெல். வி ப்ரீத் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் நோஸ். நம்ம எந்த வாசனையும் எதால் நுகர முடியும், நம்மளோட நோஸோட உதவினால்தான் நுகர முடியும், சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கிறதுக்கும் நோஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் அவர் நோஸ், யூஸ் சாஃப்ட் டிஷ்யூ ஆர் ஹேண்ட் கர்ச்சீஃப் டு க்ளீன் த நோஸ். டு நாட் புட் யோர் ஃபிங்கர் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் இன்சைட் த நோஸ். நெக்ஸ்ட் ஒன், டங்க். டங்க்னா நாக்கு. அவர் டங்க் ஹெல்ப் அஸ் டு டேஸ்ட். வி நோ தட் அன் ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஸ்வீட் அண்ட் லெமன் டேஸ்ட் ஷோர். தேர் ஆர் டேஸ்ட் பர்ட்ஸ் ஆன் த டங்க் தட் ஹெல்ப் அஸ் டு டேஸ்ட் ஸ்வீட், ஷோர், சால்ட்டி அண்ட் பிட்டர் ஃப்ளேவர்ஸ். நாக்கில் வந்து அதாவது சுவை அரும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுவை அரும்புகள் தான் நம்ம வந்து உணவை சுவைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதில் வச்சு தான் நம்மளை வந்து இந்த உணவு இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, உப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் அவர் டங்க், ஜென்ட்லி ப்ரஷ் யுவர் டங்க் எவ்ரி மார்னிங் வைல் ப்ரஷிங் யுவர் டீத். டு நாட் ஈட் ஆர் ட்ரிங்க் டு ஹாட் ஆர் கோல்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கின். ஓகே, அவர் ஹோல் பாடி இஸ் கவர்டு வித் ஸ்கின். ஸ்கின் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தவர் பாடி தட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஹீட், கோல்ட், டஸ்ட் அண்ட் ஜெம்ஸ். ஓகேவா, நம்மளோட உடம்பு முழுவதும் எதால் கவரப்பட்டிருக்கு, தோலால் கவரப்பட்டிருக்கு, சரியா? இதுதான் நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் ஸ்கின் எதுலேருந்துலாம் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னா, வெப்பம், குளிர், தூசி, அப்புறம் கிருமிகள் இதுகிட்டிருந்தெல்லாம் ஸ்கின் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, எப்படி நம்ம வந்து ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா, டேக் அ பாத் டெய்லி, வைப் யுவர் ஸ்கின் வித் எ க்ளீன் டவல், ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அவாய்ட் கோயிங் அவுட் இன் ஹார்ஷ் சன்லைட், வியர் க்ளீன் கிளாத்ஸ். வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி. வி ஷுட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே, ஈட் ஆல் அவர் மீல்ஸ் ஆன் டைம், drink plenty of water, exercise every day, eat lots of fruits and vegetables, sleep on time and wake up early. Children, look at the picture. What is this? It is ice cream. Okay, which organ of our body help us to taste it? இந்த உணவை எதன் மூலமா நாம சுவைக்க முடியும்? Tongue. Internal organ system and external organ system. What are the internal organ system? Lungs, heart, muscles, bones, these are the internal organ system. Okay, external, what are the external organ system? Our eyes, nose, ear and skin, tongue, these are our external organ system. Okay, this is the lesson. Read the lesson. We will see the next video. Thank you.